வணக்கம். மண் பத்திரிகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன் விளம்பரத்தை நோக்கிறல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 22 மார்ச் மாதம் 2022 செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். அந்நாடு செல்கின்ற நிலைமையிலே இவ்வாறான வாழ்த்துக்கள் ஒரு பயனற்ற வாழ்த்துக்களாக சென்று விடுமா என்கின்ற எண்ணம் தோன்றுகின்ற நேரத்திலே எங்களுடைய நேர் சிந்தனைகளால் எங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். வரிசையிலே காத்திருந்த மக்கள், தங்களுடைய வாழ்வுக்காக வரிசையிலே காத்திருக்கக்கூடியவர்கள், தங்களுடைய வாழ்வை இழந்த சம்பவங்கள் இலங்கையிலே பதிவாகி வருகிறது. அந்த ரீதியிலே நேற்றைய தினமும் என்னும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதனால் கடந்த 72 மணித்தியாலத்துக்குள் மூவர் உயிரிழந்திருக்கக்கூடியதான செய்திகள் இலங்கையிலே பதிவாகி இருக்கிறது. இதே நேரத்திலே வரிசையிலே நிற்கக்கூடியவர்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாடு காரணமாக தாக்கப்பட்ட ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமும் இலங்கையில் பதிவாகி இருக்கிறது. இதனை நாங்கள் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலேயே கடந்த காலங்களிலே பார்த்திருந்தோம். குறிப்பாக வெளிநாட்டு செய்திகளிலும் மிகவும் குறைவான பொருளாதாரத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அல்லது வறுமை கோட்டுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய நாடுகள் இவ்வாறான செய்திகளை கொண்டு வந்திருந்தது. ஆனால் இப்பொழுது அது இலங்கையிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த நேரத்திலே இன்றைய பத்திரிகைகள் இவ்வாறான செய்திகளை தாங்கி வருகிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, சர்வகட்சி மாநாடு நாளை பிசுபிசுக்கம். ஆளும் தரப்பின் பங்காளி கட்சிகள் உட்பட 16 கட்சிகள் புறக்கணிப்பு. பிரதான எதிர்கட்சிகள் புறக்கணிக்கின்றன. அதனிடத்திலே தமிழ் கட்சிகள் அல்லது அதாவது தமிழரசு கட்சி ஃப்ளோட் ஆகியவை பங்கேற்கும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான தங்களுடைய கருத்தை எவ்வாறு பதிவு செய்ய போகிறார்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தமிழரசு கட்சி ஃப்ளோட் ஆகியவை என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நேற்றைய பத்திரிகைகளிலும் பார்த்திருந்தோம். சம்பந்தன் அவர்கள் சில விடயங்களை பதிவு செய்திருந்தால் ஆனால் அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத கருத்துக்களாகவே அமைந்திருந்தது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையிலே நாளை நடைபெற இருக்கக்கூடிய சர்வகட்சி மாநாட்டை புறக்கணிப்பதற்கு பிரதான எதிர்கட்சி உட்பட 16 அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளன. இதில் அரச பங்காளி கட்சியான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மாநாட்டை புறக்கணிக்க எடுத்திருக்கக்கூடிய முடிவானது அரசுக்கு அதிர்ச்சி வைத்தியமாக அமைந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே நடைபெற்ற சந்திப்பின் போது எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே சர்வகட்சி மாநாட்டை நாளை முற்பகல் 10 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்திலே நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய 27 அரசியல் கட்சிகளுக்கும் ஜனாதிபதி தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் குறித்த மாநாட்டிலே பங்கேற்காதிருக்க முக்கியமான கட்சிகள் முடிவெடுத்திருக்கின்றன. பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, ஜனநாயக மக்கள் முன்னணி, மலையக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய சங்கம், டெலோ, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் தேசிய கூட்டணி, அதே நேரத்திலே சுலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், தேசிய சுதந்திர முன்னணி, இவ்வாறான கட்சிகள் அதனை புறக்கணிப்பதற்கான முடிவு எடுத்திருக்கின்றன. கிட்டத்தட்ட உதய கமன்பில போன்றோரும் இதனை அவர்களுடைய கட்சிகளும் இதை புறக்கணிப்பதற்கான முடிவுகள் எடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல சுலங்கா பொதுஜன பிரமுன சுதந்திர கட்சி, லங்கா சமய கட்சி, எமது மக்கள் சக்தி கட்சி, இபிடிபி, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, மக்கள் ஐக்கிய முன்னணி, தமிழரசு கட்சி, அதே நேரத்தில் புலட் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன மாநாட்டிலே பங்கேற்க இருப்பதாகவும், இதனால் சர்வகட்சி மாநாடு எதிர்பார்க்கின்ற நோக்கத்தை எட்ட வாய்ப்பில்லை எனவும், மாநாடு பிசுபிசுத்து போவதற்கே வாய்ப்புகள் அதிகம் எனவும் கொழும்பு வட்டாரங்கள் குறிப்பிடுவதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் இந்த மாநாட்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கேற்கக்கூடாது என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இருப்பினும் இன்றைய முன்பக்க செய்திகளிலே மேலும் தரப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாக மருதடியானுக்கு இன்று கொடியேற்றம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய மருதடி பிள்ளையார் ஆலயத்தினுடைய மகோற்சவம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது. முற்பகல் 10:30 வசந்த மண்டப பூசை இடம்பெறும். மதியம் 12 கொடியேற்றம் இடம்பெறும் என்று அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. போதை மாத்திரை வைத்திருக்கக்கூடிய சந்தேகத்தின் பேரிலே யாழ் நகர பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த செய்தியும் ரூபாவினுடைய பெறுமதி சரிவென்கின்ற செய்திகளும் இன்றைய முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க டாலர் நேற்று 280 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. டாலருக்கு நிகரான ரூபாவினுடைய பெறுமதியை மத்திய வங்கி மிதக்கவிட்ட பின்னர்
தொடர்ச்சியாக ரூபாவினுடைய பெறுமதி சரிந்து வருகிறது. அதனால் பொருட்களுடைய விலைகள் நாள்தோறும் அதிகரித்து செல்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் விகாரே உண்டியலையும் விட்டு வைக்காத திருடர்கள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இளவாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மாதகள் சம்பல்துறை பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய சங்கமித்தா விகாரே உண்டியல் உடைக்கப்பட்டு அதில் இருந்த பணம் திருடப்பட்டதாக கடற்படை அதிகாரிகளால் இளவாலை போலீஸ் நிலையத்திலே நேற்று முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விகாரையை அடிக்கடி நாங்கள் கடந்து செல்பவர்கள் என்கின்ற விதத்திலே அந்த விகாரை முழுவதுமாக கடற்படையினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. முழுவதுமாக கடற்படையினரால் பராமரிக்கப்படக்கூடிய விகாரியாக இருக்கிறது. அந்த இடத்திலே இவ்வாறான ஒரு திருட்டு சம்பவத்திலே இடம்பெறுகிறது என்கின்ற விடயங்கள் பல கேள்விகளை உருவாக்குவதாகவே அமைந்திருக்கிறது. நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். எரிபொருள் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறார்கள். எரிவாயு பிரச்சனை, பால்மா பிரச்சனை, அதிகரித்திருக்கக்கூடிய விலையேற்றங்கள், குறிப்பாக சீமெந்து தொடர்பான விலையேற்றங்கள் தொடர்ச்சியாக 3 தடவைகள் அதிகரிக்கப்பட்டு இப்பொழுது 1,850 ரூபாய்க்கு சீமெந்து விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சீமெந்துகள் கருப்பு சந்தையிலேயே மக்கள் பெற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதற்காக 2,000க்கும் அதிகமான பணத்தை அவர்கள் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சீமெந்து பேக்கெட்டை பெறுவதற்கு 2,000 ரூபாய்க்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டிய நேரத்தில் மக்கள் அனைத்து பொருட்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் வாழ்வாதாரத்தை இழக்கின்ற நேரத்திலே தமது 4ஆம் சம்பளத்தை பெற முடியாமல் வரிசைகளிலே காத்திருக்கக்கூடிய நேரத்திலே இப்பொழுது இடி போன்ற ஒரு செய்தி கிடைக்கப்பெறுகிறது. குறிப்பாக மின் கட்டணம் 500% உயரும் என்று சொல்லப்படுகிறது. இதனை இராஜாங்க அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடியதாகவும் இது ஒரு அதிர்ச்சி தகவலாக அமைந்திருப்பதாகவும் ஒரு சிவப்பு வர்ணமிடப்பட்ட ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய மின் கட்டணத்தை போல கிட்டத்தட்ட 500% என்று சொன்னால் கிட்டத்தட்ட இப்பொழுது 2,000 ரூபாய் இந்த மின்சார கட்டணம் பெறக்கூடியவர்கள் அல்லது பெறக்கூடியவர்களுக்கு 10,000 ரூபாய் மின்சார கட்டணம் இனி வரும் காலங்களில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது தொடர்பாக மக்கள் இது தொடர்ச்சியாக தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்தி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இதுவும் ஒரு பெருமடியாக அமையப்போகிறது. எரிசக்தி அமைச்சருடைய சாரதி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பதிவாகியிருக்கிறது. அதுவும் இன்றைய முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. எரிசக்தி அமைச்சர் காமினி லோகுகேயனுடைய சாரதி நேற்று மாலை அவரது வீட்டில் வைத்து இணைந்தறியாத சிலரால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. எரிபொருள் வரிசை நேற்று ஒருவர் பலி, இன்னொருவர் குத்தி கொலை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. மீரிகம நகரிலே எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகிலே வரிசைகளிலே நின்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். 76 வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. நேற்றைய தினம் கடவத்த பகுதியிலே ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த செய்தியை நாங்கள் படித்திருந்தோம். முன்னதாக ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் இவ்வாறு மயங்கி விழுந்து கிட்டத்தட்ட 30 வருடங்கள் சேவையாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மயங்கி விழுந்து வரிசையில் நிற்கும் போது மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் இலங்கையில் பதிவாகி இருக்கிறது. இதே நேரத்தில் மக்களின் தாக்குதல்கள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தலைதறிக்க ஓடுகிறார்கள் எம்பிக்கள். இராஜாங்க அமைச்சருடைய வாகனத்தின் மீது எரிவாயு சிலிண்டரால் நேற்று தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது. இராஜாங்க அமைச்சரும் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கனகஹேரத்துக்கு சமையல் எரிவாயுக்கான வரிசையிலேயே காத்திருந்திருக்கக்கூடிய மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அத்துடன் அவரது வாகனத்தின் மீது எரிவாயு சிலிண்டரால் தாக்குதலும் நடாத்தப்பட்டிருக்கிறது. கேகாலை ரன்வல புதிய வீதி சந்திக்கு அருகிலே நேற்று காலை இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. கேகாலை மாவட்டத்துக்கான லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தினுடைய பிரதான விநியோக முகவராக இருக்கக்கூடிய இராஜாங்க அமைச்சர் கனகஹேரத் கேகாலை ரன்வல சந்தியினூடாக பயணித்த போது எரிவாயுக்காக வரிசையில் காத்திருந்த மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. முச்சந்தி முரளி இது சார்பாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அப்போ இனிமேல் எம்பிமார் எல்லாம் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு ஒழிச்சு திரிய போயினும் போல என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் வெவ்வேறு அமைச்சர்கள் அல்லது அரசியல் அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் மக்களிடம் சரணடைந்திருக்கிறார்கள். மக்களிடம் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கக்கூடிய சம்பவங்களும் இப்பொழுது பதிவாகி வருகிறது. அது தொடர்பான செய்திகளை நாங்கள் தொடர்ந்து பத்திரிகைகளோடு இணைந்திருக்கும் பொழுது பார்க்கக்கூடியதாக அமையும்.
பொருளாதார ஆலோசனை குழு முதல் தடவையாக நேற்றைய தினம் கூடியிருக்கிறது. உப்புச்சப்பில்லாத பரிந்துரைகள் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய பொருளாதார சபைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட ஆலோசனை குழு விரிவாக செயற்பட வேண்டிய 5 பரிந்துரைகளை முன்வைத்திருக்கிறது. இந்த பரிந்துரைகளிலே மீண்டும் மீண்டும் அதனை ஆராய்வதற்கான குழுக்கள் நியமிக்கப்படுவது தொடர்பாகவே அதிக அளவான பரிந்துரைகள் அமைவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் அங்கே உப்புச்சப்பில்லாத பரிந்துரைகள் என்று அங்கே தலைப்பிடப்பட்டிருக்கிறது. வரிசைகளில் நிற்போரே எங்களை மன்னியுங்கள், நீலிக்கனி வடிக்கிறார் அமைச்சர் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகளிலே காத்திருந்து கஷ்டப்படும் மக்களிடமும் உரப்பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளிடமும் மன்னிப்பு கோருவதாக ராஜாங்க அமைச்சர் ரோஷான் ரணசிங்கே தெரிவித்திருக்கிறார். புலனறிவிலே நேற்று இடம்பெற்றிருக்கக்கூடிய நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறியிருக்கிறார். நாட்டிலே தற்பொழுது பல பிரச்சனைகள் உள்ளன. தற்பொழுது மக்கள் அரசை தூற்றுகிறார்கள், இதுவே உண்மை. அதனை மறைத்து எந்த பயனும் இல்லை. ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் நிதி அமைச்சரிடம் சென்று எமக்கும் சகல விடயங்களை சரியாக இடம்பெறுகின்றனவா எனவும் சிறப்பாக இடம்பெறுகின்றனவா எனவும் கூற முடியும். ஆனால் எத்தனை நாளைக்கு இவ்வாறு ஆம் என்று தலையாட்டி கொண்டிருக்க முடியும்? நுகர்வோர், விவசாயிகள், கடத்தொழிலாளர்கள் மற்றும் அரச பணியாளர்கள் உள்ளிட்ட சகலரும் பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அழுத்தங்களை பிரயோகித்து மக்களை வழிநடத்த முடியாது. மக்களின் பிரச்சனைகளுக்கு செவிசாய்த்து செயற்பட வேண்டும் என்று அவர் ஒத்துக்கொண்டு தன்னுடைய கருத்தை இவ்வாறு பதிவு செய்து மன்னிப்பு கோரியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. அதே நேரத்திலே 80,000 சிலிண்டர்கள் நேற்று மாத்திரம் சந்தைக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் இன்னொரு கப்பல் தொடர்ச்சியாக வருகை தர இருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிட இந்திய கடனின் கீழான முதலாவது கப்பல் வந்தடைந்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அமெரிக்க உயர்குழு இலங்கைக்கு இன்று வருகை என்கின்ற செய்தியும், 8 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்திருக்கக்கூடிய 14 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் இலங்கையிலே, குறிப்பாக இலங்கையின் வடக்கிலே இடம்பெற்றிருக்கிறது. 2.5 பில்லியன் டாலர் கடனை சீனாவிடம் கோரியது இலங்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நெதர்லாந்து தூதுவர் உதயன் பத்திரிகையிலே அங்கே சென்று உதயன் அலுவலகத்துக்கு சென்று சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார். அது தொடர்பான செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே, ராஜபக்சக்கள் எவராயினும் தமிழர்களால் விரட்டப்படுவர், சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழர்கள் ராஜபக்சக்களை விரட்ட வேண்டிய அவசியம் இல்லை, மக்கள் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு பழகி இருக்கிறார்கள். ஆனால் சிங்கள மக்கள் இப்பொழுது விரட்ட தயாராக இருக்கிறார்கள். வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தேசிய கொள்கை ஒன்று வகுக்க வேண்டும், மகாநாயக தேரர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். உள்நாட்டு வெளிநாட்டு நிபுணர்களை கொண்ட பலதரப்பு மாநாட்டை கூட்டி நிலையான அபிவிருத்திக்கான திட்டம் ஒன்றினை வகுப்பதன் மூலம் முக்கியத்துவம் மற்றும் ஏனைய 13 விடயங்கள் உள்ளடங்கிய வகையிலே மெல்வத்து அஸ்கிரிய தேரர்கள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது. அதிகார பகிர்வே பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு, கோட்டாவுக்கு விக்னேஸ்வரன் கடிதம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வு அதிகார பகிர்வில் தான் தங்கியுள்ளதென நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு விக்னேஸ்வரன் எழுதியுள்ள கடிதத்திலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஜனாதிபதிக்கு 2 கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடியதாக இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியுடனான சந்திப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு புறக்கணிக்க வேண்டும், உறவுகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை யுவராசா கனகரஞ்சினி, குறிப்பாக காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுடைய அந்த தலைவி இவ்வாறு கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. எதிர்பார்க்காத அளவு மின்கட்டணம் உயரும், மக்களால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது, ராஜாங்க அமைச்சர் தயாசுரி தெரிவித்திருக்கிறார். மின்கட்டணத்தை உயர்த்தும் யோசனையின் கீழ் எதிர்பாராத அளவு மின்சார கட்டணம் அதிகரிக்கக்கூடும் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி, எரிசக்தி அமைச்சருடைய சாரதி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அரசுக்கு வாக்களித்த நாம் இறுதியிலே வீதியில் அனாதரவாக இருக்கிறோம், எரிபொருளுக்காக வீதியை மறைத்து மக்கள் ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அரிசிக்கு கட்டுப்பாடு விலை, அமைச்சரவையிலே யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார நெருக்கடி தொடர்பிலே ஜனாதிபதி தலைமையிலே ஆளும் கட்சியின் கூட்டம் இன்று.
கட்டமிடப்பட்ட விசேட கூட்டம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலே நடைபெற இருக்கிறது. இந்த சந்திப்பு இன்று மாலை 6 மணி அளவிலே அலரி மாளிகையிலே நடைபெற இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. என்னை மன்னித்து விடுங்கள், வரிசையில் காத்திருக்கும் மக்களிடம் ராஜாங்க அமைச்சர் ரோஷான் இந்த மன்னிப்பை கோரியிருக்கிறார். வெளிப்படையாக சில விடயங்களை பேசியிருக்கிறார். எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசையிலே காத்திருந்து கஷ்டப்படும் மக்களிடம் உர பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடமும் தாம் மன்னிப்பு கோருவதாக ராஜாங்க அமைச்சர் ரோஷான் ரணசிங்கே தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே இனவரி கொள்கை நாட்டை வீழ்த்தும், இதற்கு இலங்கையின் கொடுங்கோல் ஆட்சி சாட்சியம், செந்தமிழன் சீமான் தெரிவிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது உட்பக்கத்திலே. அதே நேரத்திலே சர்வகட்சி கூட்டத்தை பகிஷ்கரிக்க விக்னேஸ்வரன் எம்பியும் முடிவெடுத்திருக்கக்கூடியதான செய்திகள் வலம்புரி பத்திரிகையில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது சர்வகட்சி மாநாடு பிசுபிசுக்கும் நிலை. ஐக்கிய மக்கள் சக்தி தமிழ் முற்போக்கு கூட்டணியுடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் பங்கேற்க மறுப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி. அதே நேரத்திலே அனுரகுமார திசநாயக்க அதோடு சஜித் பிரேமதாஸ் ஆகியோருடைய புகைப்படங்கள் இணைக்கப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பது தொடர்பாக கலந்துரையாடும் வகையிலே நாளை புதன்கிழமை நடைபெற இருக்கக்கூடிய சர்வகட்சி மாநாட்டிலே கலந்து கொள்ளாதிருப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மாநாடு பிசுபிசுத்து போகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தி பங்காளி கட்சிகளுடனான கூட்டத்திலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த கட்சியினுடைய செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார இது தொடர்பாக தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. விக்னேஸ்வரன் பங்கேற்க மாட்டார் என்றும் அதே நேரத்தில் டெலோவும் இந்த சந்திப்பை புறக்கணிக்கும் என்கின்ற ரீதியிலே இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. நாளை புதன்கிழமை நடைபெற இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அவர்களும் அதே நேரத்திலே தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி அது தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியாக இருக்கக்கூடிய டெலோவும் சர்வகட்சி கூட்டத்தை புறக்கணிப்பதற்கு தீர்மானித்திருக்கிறது. கடும் சீற்றமடைந்த மக்கள் அமைச்சரை தாக்க முயற்சி, கேகாலை பகுதியிலே பதற்றம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக அந்த எரிபொருள் சிலிண்டரால் குறித்த அமைச்சருடைய வாகனத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வீதியில் இறங்க ஐக்கிய தேசிய கட்சி முடிவெடுத்திருக்கிறது. கடந்த நாட்களிலே ஐக்கிய மக்கள் சக்தி வீதியில் இறங்கியிருந்தது. பெருமளவிலான மக்கள் அதிலே திரண்டு தங்களுடைய எதிர்ப்பை வழிகாட்டி இருக்கக்கூடிய நிலத்திலே அனுரகுமார திசநாயக்க அவர்களுடைய கட்சியும் தங்களுடைய எதிர்ப்பை காட்டியிருந்தார்கள். அவர்களுடைய இளைஞர் அணியினர் ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இதே நேரத்திலே ஐக்கிய தேசிய கட்சியும் இவ்வாறு முடிவெடுத்திருக்கிறது. மக்கள் கொந்தளிப்பு, கொழும்பிலே வீதியில் மக்கள் இறங்கி இருக்கக்கூடியதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மின்சார கட்டணத்தை 500 வீதத்தால் அதிகரிக்க முயற்சி எடுப்பதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த முடிவு செயற்படுத்தப்படும் பொழுது நாட்டிலே அரசு தன்னுடைய பெரும்பாலான ஆதரவை இழந்திருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. மக்கள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழர் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம், ஜனாதிபதி மற்றும் பிரதமரை அறிவுறுத்தும் சரத் பொன்சேகா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமும் நாங்கள் செய்திகளிலே பார்த்திருந்தோம். பிரதமர் வடக்குக்கு வந்து மிகவும் ஒரு அதிருப்தி அடைந்த நிலையிலே திரும்பி சென்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் சரத் பொன்சேகா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இந்தியாவை அடுத்து மீண்டும் சீனாவிடம் கடன் கோரக்கூடியதாக இலங்கை அமைந்திருக்கிறது. குறிப்பாக 2.5 பில்லியன் அமெரிக்க டாலரை இலங்கை சீனாவிடம் இப்பொழுது கேட்டிருக்கிறது. அண்மையிலே 2 தினங்களுக்கு முன்னரே இந்தியாவிலிருந்து பெருமளவிலான நிதி இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே சற்றும் சோரம் போகாமல் உடனடியாக இப்பொழுது சைனாவிடம் இந்த கடனுதவி இலங்கை கேட்டிருக்கிறது. மின்சக்தி அமைச்சருடைய சாரதி கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். வரிசையிலே 4 பேர் மரணம், அதில் 1 படுகொலை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 3 பேர் மரணம், படுகொலை செய்யப்பட்டவரும் வரிசையிலே படுகொலை செய்யப்பட்டதால் இப்பொழுது 4வது மரணமும் பதிவாகிறது. யாருக்கு இனி அதிகாரம், மக்களை தீர்மானிங்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலிலே தோல்வியுற்றதில் இருந்து அதிகாரத்தை தக்க வைப்பது தொடர்பான நிலைப்பாட்டையே தொடர்ச்சியாக சஜித் பிரேமதாசா தெரிவித்து வருகிறாரே தவிர மக்களுக்கான எந்த விதமான தீர்மானங்களையும் அல்லது தீர்வுகளையும் அவர் முன்வைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது இவ்வாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா யாருக்கு இனி அதிகாரம் என்று மக்களை தீர்மானிக்கும்படி அழைப்பு விடுத்திருக்கிறார்.
ஒரு டாலர் 285 ரூபாய் என்கின்ற தலைப்பிலே இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கான இலங்கையினுடைய ரூபாவுக்கான பெறுமதி தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்து வருவது காரணமாக சர்வதேச சந்தையிலே இலங்கை தொடர்பான அல்லது இலங்கையினுடைய பணம் தொடர்பான பெறுமதியற்ற நிலை தோன்றுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் சிறைகளில் இருக்கக்கூடிய 20,000 கைதிகளுக்கு உணவு வழங்குவதிலே பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாகவும் உணவினுடைய விலை 2 மடங்குக்கு மேலாக அதிகரித்திருப்பதாகவும் இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பன்றி தளர்ச்சி அம்மன் ஆலய பொங்கலிலே வயோதிபத்தாயினுடைய தங்கச் சங்கிலி திருடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் பிரதமருக்கு எதிராக போராட்டம், தாக்கப்பட்டவர்கள் வைத்தியசாலையில் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. நேற்றைய செய்திகளிலே இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். ஜாலிலே பெண்களை தாக்கிய போலீசார், மகளிர் அமைப்புகள் வாய் மூடி மௌனம், வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் இந்த விசனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் நெருக்கும் கருவிகளுக்கு முத்திரையிடக்கூடிய செயற்பாடுகளும் இப்பொழுது இடம்பெறுகிறது. என் சகோதரரின் உயிரை பறித்தது ராஜபக்ஷ சகோதரர்கள் தான் என்று உயிரிழந்தருடைய தம்பி தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிட்டிருக்கிறார். கண்டி எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே மண்ணெண்ணெயை பெறுவதற்காக காத்திருந்த நிலையில் உயிரிழந்த நபருக்கு எந்தவித உடல்நிலை பாதிப்புகளும் காணப்படவில்லை என உயிரிழந்திருக்கக்கூடியவருடைய சகோதரன் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார். எனது அண்ணனுக்கு எந்த நோயும் இல்லை. இந்த அரசாங்கத்தின் தவறினால் எனது சகோதரர் இறந்தார் என்று கூற நான் அஞ்சவில்லை. ஏனென்றால் எங்கள் ஊரிலும் மண்ணெண்ணெய் எரிவாயு பெற்றுக்கொள்வதற்கு இடமில்லை. இன்று எங்காவது மண்ணெண்ணெய் கிடைத்துவிடும் என கூறி அண்ணன் காலையில் சென்றார் என்றும் அவர் மனமுருக கூறியிருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்தில் உலகிலே இப்பொழுது நீர் பற்றாக்குறை தொடர்பான பிரச்சனைகளும் எழுந்திருக்கிறது. குடிர் தண்ணீருக்கான பிரச்சனைகளும் இருக்கின்றன. இந்த நேரத்திலே நீரின்றி அமையாத உலகு. இன்று உலக தண்ணீர் தினம் என்கின்ற விடயமும் உலக ரீதியிலே அனுஷ்டிக்கப்படக்கூடிய நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அது தொடர்பான கட்டுரையும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இளநாடு பத்திரிகை தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது 3/2 பெரும்பான்மையே இல்லாத ஜனாதிபதி எப்படி தீர்வு தருவார் கேள்வி எழுப்புகிறது டெலோ என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியுடன் இருந்த 30க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் விலகி சென்றிருக்கக்கூடிய நிலையில் பாராளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையும் இல்லை. ஜனாதிபதியால் ஒரு அரசமைப்பை கொண்டு வர முடியாத நிலையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசி எவ்வாறு ஒரு அரசியல் தீர்வை முன்வைக்க முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் கேள்வி எழுப்பியுள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சர்வகட்சி மாநாட்டை விக்கியும் பகிஷ்கரிப்பு என்கின்ற ரீதியிலே ஜனாதிபதிக்கு அவர் கடிதமும் ஒன்றை அனுப்பியிருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. சஜித் அணியும் புறக்கணிக்கிறது நாளைய சர்வகட்சி மாநாட்டை என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. சீனாவின் முதலீட்டு திட்டங்கள் வடக்கு கிழக்கில் தொடரும் என்கின்ற செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. தமிழ் முற்போக்கு கூட்டணியும் சர்வகட்சி கூட்டத்தை புறக்கணிக்கும் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமி துஷ்பிரயோகம், 14 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான், சந்திப்பை புறக்கணியுங்கள் என்று கூட்டமைப்பிடம் கோரிக்கை முன்வைக்கிறார்கள் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகள். இலங்கை தொழிலாளர் காங்கிரசையும் அதிரடியாக தங்களுடைய விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சர்வகட்சி மாநாட்டிலே பங்கேற்கப் போவதில்லை என்று வடக்கு கல்வி அமைச்சனுடைய அலுவலகம் இன்று முற்றுகை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் அலுவலகம் இன்று செவ்வாய்க்கிழமை முடக்கப்படும் என்று தொண்டராசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். டெலோவும் இந்த கூட்டத்திலே பங்கேற்கப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சர்வகட்சி மாநாட்டிலே டெலோவும் பங்கேற்க போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. 132 பேருடன் பயணித்த சீன விமானம் விபத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய செய்தி இன்று இளநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே ஜனாதிபதிக்கு எதிராக திரும்பும் அபயராம விகாரையினுடைய விகாராதிபதி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களிலே பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தவர் பின்னர் துணைவேந்தர் பதவி கிடைக்கப்பெற்றதும் அல்லது வேந்தர் பதவி கிடைக்கப்பெற்றதும் மௌனம் காத்திருந்தார். இப்பொழுது மீண்டும் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதாக அமைந்திருக்கிறார். தமிழர் மனதை மகிந்த கோட்டா ஒருபோதும் வெல்ல முடியாது அடித்து சொல்கிறார் சரத் பொன்சேகா என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. நெருக்கடியிலிருந்து மீண்டல சர்வதேச ஒத்துழைப்பு கட்டாயம் தேவை என்று வலியுறுத்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. பெண் தலைமைத்துவ குடும்பத்துக்கு வடமராட்சி கிழக்கிலே வீடு கையளிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. நாளாந்தம் உதயன் விளம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்களும் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.